Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு வந்து நான் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்து என்னென்ன வந்து நானே வந்து மேக் பண்ணி அவங்களுக்கு gift பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சின்ன சின்ன ஐட்டम्स தான் பட் ஆனா அது வந்து பாக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து எல்லாமே பண்ணிருக்கேன். சின்ன சின்ன விஷயம் வந்து அதெல்லாம் அழகா இருக்கும். அத நான் மேக் பண்ணிருக்கேன். அது அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நான் காட்றேன் நான் வந்து gift box க்கு வந்து நான் யூஸ் பண்ணிருக்க box வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வேஸ்ட் அந்த மாஸ்க் வாங்கின box தான் யூஸ் பண்ணிருக்கேன் இத நான் gift box யூஸ் பண்ணிருக்கேன் பார்க்கிறதுக்கு சரி ஓகே சின்னதா இருந்துச்சு யூஸ் பண்ணி இத தான் எடுத்துட்டேன் ना इत पाक कोसा वो नम्बर गिफ्ट पड़पोल पत्मा नैचे बट आना फा क्रियेटिव अब पड़ पा योजि युस अब योजे नाने पड़े इतना अ फर्स्ट வந்து இந்த மாதிரி ஒரு இதில வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஷிப் டே டியர் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இப்படி எழுதியிருக்கேன் இதில நான் எல்லாமே மேக்ஸிமம் A4 ஷீட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி A4 ஷீட்டு ஸ்கெட்ச் இந்த மாதிரி தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் நான் நாலு சைடுலேயும் பார்டர் பண்ணி இப்படி எழுதியிருக்கேன் नेक्स्ट वन வந்து இது வந்து சர்டிபிகேட் ஃபார் யூ னு சொல்லிட்டு இந்த இது வந்து நான் வந்து வேஸ்ட் பாக்ஸ்ல தான் பண்ணிருக்கேன் அது டூத் பேஸ்ட் பாக்ஸ் கோல்கேட் டூத் பேஸ்ட் பாக்ஸ்ல தான் நான் இது பண்ணிருக்கேன் கடல் தண்ணி இது பண்ணி இது அம்மா பண்ணிருக்கா இது இப்படி தான் எழுதிருக்கேன் இது A4 ஷீட்ல தான் பண்ணிருக்கேன் ஸ்கெட்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன் வேற எதுவும் யூஸ் பண்ணல ஸ்கெட்ச்ல ஏதோ ஃபுல்லா இந்த மாதிரி எழுதிருக்கேன் டெக்கரேட் பண்ணிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு சாட்டி எடுத்து பண்ணா வந்து நோட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்ல வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த பாக்ஸ்ல வச்சிட்டு இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணோம் இத வந்து பேஸ்ட் பண்ணிடுவீங்க இந்த நோட் போடணும் இது வந்து சர்டிபிகேட் ஃபார் யூ அப்படினு சொல்லிட்டு நான் எழுதி இருக்கேன் ஒரு ஆரோ மார்க் போட்டு அடுத்து வந்து இது வந்து கியூட்டா சின்னதா அழகா இருக்கு இது வந்து நான் பாத்தீங்க அப்படினா மேட்ச் பாக்ஸ்ல தான் பண்ணிருக்கேன் இது வந்து மேட்ச் பாக்ஸ்ல பண்ணிட்டு இது வந்து மேலே A4 ஷீட் ஒட்டி அதல பிங்க் கலர் அடிச்சிருக்கேன் பிங்க் கலர் அடிச்சி இந்த ஒரு இது வந்து வேஸ்ட் தான் இது வந்து கிளிப் பாக்ஸ் கிளிப் அந்த குஷி பின்னலாம் இந்த மாதிரி மேலே குட்டிஸ்க்கு வரும் அத வந்து தூக்கி போடும்போது இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சிட்டு இது யூஸ் பண்ணிருக்கேன் இது பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஓபன் பண்ணோம்னா இதுல வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படினு சொல்லிட்டு போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி எழுதிருக்கேன் बैक साइड वो मेरी बेस्ट फ्रेंड इतमी ए पाक रोम क्यूटा रोम पिछड़ी रोम पिछड़ी पाक पिंक कलर इतमी शेड पड़ाटी रोमे अलग पाक सैड फ्रंट वो इप्ली पड़े இது வந்து ஒரு சின்னது இதுவும் வந்து பாத்தீங்க இது ஒரு சின்னதா ஒரு yellow கலர்ல எங்கட்ட ஒன்னு இருந்துச்சு சோ அதை யூஸ் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு லெட்டர் மாதிரி வந்து பண்ணிருக்கேன் இந்த லெட்டர்ல வந்து நான் வந்து பாத்தீங்க அப்படினா என் பெஸ்ட்க்கு நான் வந்து எழுதணும் நினைச்சது எல்லாமே ஒரு சின்ன ஷீட்ல வந்து எழுதி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ரெண்டு ஷீட்ல வந்து எழுதி இருக்கேன் எழுதி வந்து உள்ள அப்படியே வச்சிருக்கேன் இதையும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ்ட் பண்ணனும் இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இது ஒரு லெட்டர் மாதிரி நான் என்ன நினைக்கிறனோ அதை வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படியே நான் லெட்டர் மூலமா பாஸ் பண்ணலாம்னுட்டேன் லெட்டர்ல வந்து a little letter for our friendship னு போட்டு சின்னதா வந்து ஒரு லெட்டர் ஃபார்ம்ல ஒரு சின்னதா ஸ்கெட்ச் பண்ணிருக்கேன் அதுதான் இது இது பார்க்கிறதுக்கு இது சின்னதா அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு இது வந்து என்னடா இது எடுக்கலாம்
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்மா ஸ்வீட் மெமரிஸுங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புள்ளே இருக்கிறது ஏதாவது நமக்கு பிடிச்ச ஏதாவது ஸ்வீட் மெமரிஸ் நம்மளே இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன லெட்டரில் ஏ ஃபோர் ஷீட்டில் சின்னதாக வந்து நாலு சைடில் வந்து இது செலோடேப் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒன்று எழுதியிருக்கேன். இந்த கார்னர் அடுத்தது இதே மாதிரி தான் சின்னதாக ஒரு அதே மாதிரி அதே சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு இவ்வாற கைண்ட் அண்ட் லவ்விங் ஹார்ட்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரி ஏ4 ஷீட்டில் நாலு சைட்லேயும் வந்து செலோடேப் பண்ணி போட்டிருக்கேன். இதே மாதிரி இதெல்லாம் அவங்க படிக்கும்போது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அப்படியே மைண்டில் இருக்கிறது அப்படியே நான் வந்து எழுதியிருக்கேன். அதுதான் இதெல்லாம் அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து ஐ வில் பி தேர் ஃபார் யூ ஆல்வேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன இது எழுதியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி கீப் ஸ்மைல் ஆல்வேஸ்ன்னு சொல்லிட்டு சின்னதாக இந்த மாதிரி எழுதியிருக்கேன். சேம் அதே சைஸில் தான் எழுதியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு சின்னதாக இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சும்மா யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்னதாக அவங்க எழுதுனா தெர் இஸ் நத்திங் மோர் வேல்யூபிள் இன் த வேர்ல்ட் தென் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நேம் போட்டு இந்த இடத்துல ஒரு ஏ ஃபோர் ஷீட் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கட் பண்ணி இதை டிசைன் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து செலோடேப் பண்ணி ஒட்டியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குண்டூசி பின் பாக்ஸில் தான் வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கிற இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டோட லெட்டர் வந்து ஃபுல்லாக எழுதி அதுக்கு உண்டான இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இது ஒரு இது இந்த பாக்ஸு கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு மேலே இந்த பாக்ஸ்க்குள்ளேயே இது இருந்துச்சு. இதை போட்டு இது மேலே மட்டும் ஏ ஃபோர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து குஷி பின்னில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக இருந்துச்சு. அதனால எடுத்து இதை நான் பண்ணிட்டேன். இதெல்லாம் தான் நான் பண்ணது. எனக்கு வந்து இதை பண்ணும்போது வந்து என்ன பண்ணோங்கிறது வந்து பண்ணதான் ஒவ்வொன்றா பண்ண பொண்ணு தான் யோசிச்சு பண்ணேன். பட் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே பண்ணியாச்சு. சாக்லேட் வச்சு கிஃப்ட் நான் வந்து ஏ ஃபோர் ஷீட்லேயே வந்து கவர் பண்ணான்னு நினச்சேன். ஆனால் வந்து ஏ ஃபோர் ஷீட்டுக்கு வந்து இது ஃபோல்ட் பண்ண முடியல ஒரு மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே வந்து கட் பண்ணி ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சரி கிஃப்ட் பேப்பரே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிஃப்ட் பேப்பர் போடலான்னு சொல்லிட்டு கிஃப்ட் பேப்பர் போட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்யூ.